வணக்கம் நண்பர்களே. ஏமாத்துறவங்க ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற வந்துகிட்டே இருப்பான். நம்ம பதிவுத்துறையில் போலி ஆவணங்களை தடுக்கிறதுக்காக நம்ம 9/8/2020 ஒரு புதிய நடைமுறையை வந்து பதிவுத்துறை அறிவிச்சிருக்கு. வரவேற்கத்தக்க ஒரு நடைமுறை. அது என்ன எப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆவண கரைய இடத்த கரையமாக்குறோம் அல்லது இடத்த விற்கிறோம், நம்மளோட புகைப்படம் இடைபெறும், புகைப்படம் இடைபெறும், கையெழுத்து இடைபெறும், நம்மளோட ஆவணத்தோட நம்மளோட ஆவணச்சான்று இடைபெறும், அதுக்கெல்லாம் மேலே ஆவணம் தயாரித்தவர் அப்படின்னு போட்டு பேர் போட்டு இதை கையெழுத்து போட்டிருப்பாங்க. நிறைய பேர் என்னோட யாரோ கையெழுத்தார போட்டு போயிடுறாங்க. இது வந்து நிறையா போலியில் கொண்டு போகிறக்கு வழிவகுக்குது. அப்படிங்கிறக்காக வர 9/8 அந்த ஆவணத்தை யார் தயாரித்தாரோ எழுதினாரோ அவங்களோட புகைப்படம் ஒட்டக்கூடாது, அச்சு பிரதி எடுத்து வைக்கிறோன்னு ஒரு அரசாங்கம் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எப்படிங்கிற வரலாறு நம்ம சுருக்கமாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். முதல்ல என்ன பண்ணாங்க, அதாவது ஆரம்ப காலத்தில் ஆதி காலத்துலேருந்தே வந்துட்டு இருந்து 96, 97, 98 வரைக்கும் ஒரு இடத்த நம்ம வாங்க போகிறோம்னா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் நமக்கு விற்கிறாங்களோ அவங்க வந்து அந்த இடத்த வந்து அவங்க இன்னார் விற்கிறேன், இப்போ என் பேர் சரவண் பிரசன் இடத்த விற்கிறேன் அப்படிங்கிறது எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நான் வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம். அந்த இடம் சொந்த மாதிரி நான் தான் அந்த இடத்துக்கு ஓனர், அதோட முடிஞ்சு போயிடும். அந்த 96, 97 அது வரைக்கும் நிறையா மக்கள் பிரச்சனை சந்திச்சாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, இனிமேல் வந்து யார் வந்து இடத்த வாங்குகிறாங்களோ அவங்களும் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. நல்ல ஆர்டர், ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஆவணத்தை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போயிட்டே இருக்கும்போது 2006 எழுதி வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோ ஓட்டணும், அவங்க கைராக ரெண்டு பேர்த்தோட கைராக வைக்கணும். முதல்ல வந்து எழுதி கொடுக்குறவங்க மட்டும் கைராக வச்சா போதும், இனிமேல் வந்து ரெண்டு பேர்த்தோட கைராக வைக்கணும். அதுக்கெல்லாம் போல் சாட்சி ரெண்டு பேர் போடணும், கம்பல்சரி சாட்சி கொண்டு வரணும். சாட்சிக்கும் ஒரு ஆவணச்சான்று தேவை. ஆவணச்சான்றுனா நம்ம பான் கார்டு அதை கடந்த மாதிரி சொல்கிறோம், ஏதோ ஒன்று ஏதோ சான்று வைக்கணும் அப்படின்னு. அதை போட ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. என்ன கட்டுப்படுத்தப்பட்டது, போலி ஆவணப்பதிவுகள். அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு 10 வருஷம் கழிச்சு 2016 சாட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட பேர் சும்மா சாட்சிகள் எழுதி போட்டால் போதும் அப்படி தான் இருந்தது. அவங்க சாட்சியோட பேர், அவங்க அப்பா பேர், அவங்க அட்ரஸ்ஸு, அதுவெல்லாம் போக அவங்களுக்கு ஒரு ஆவணம் இணைக்கணும் அப்படின்னு ஆர்டர் 2016 வந்தது. ஏன்னா சாட்சி எழுத்து போட்டவங்களுக்கு வந்து யாரும் தெரிஞ்சு போயிடும், ப்ராடு பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக. இத்தனை பிரச்சனை பண்ணி இத்தனை இதையும் பண்ணியும் அப்புறம் நடந்து தெரியுமா, அப்பவும் கூட இந்த போலி ஆவணங்கள் தயாரிக்கிறது. இது என்னென்ன போலி ஆவணம்னா, ஆள் மாறாட்டம் பண்ணுறது. இன்னாருக்கு போல ஒரு ஆளுக்கு போல பாப்பாத்தின்னு பேர் இருக்கும், பாப்பாத்திக்கு செத்து போயிருக்கும், இல்லை வெளியூர் இருக்கும், எங்கேயோ இருக்கும். பாப்பாத்திக்கு போல ஒரு முனியமாக போய் நான் தான் பாப்பாத்தையும் கையெழுத்து போட்டு கரையை வச்சுட்டு போயிடுவது. அந்த அம்மாக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 கொடுத்த போது அந்த அம்மா பண்ணிட்டு போயிடும். இது ஒரு நிறையா பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு சொத்து தான் இருக்கும், அதில் வந்து ஒரு 4 பேருக்கு பங்கு இருக்கும். நான் ஒரு ஆள் வந்து எங்கேயாவது வெளியூர் இருப்பாங்க, அந்த ஆளை மறைச்சிட்டு மற்ற 3 பேருமே அந்த சொத்தை விற்றுருவாங்க. இது நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, நிறைய கதைகள் இருக்குது. அப்புறம் வந்து ஒருத்தர் பவர் வாங்கியிருப்பாங்க அந்த பவர் கொடுத்தவர் என்ன பண்ணுவார், இவனுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. பவருங்கிறதே வந்து ஒருத்தங்க மேலே நம்பிக்கையாக என் சொத்தை நீ நிர்வாகின்னு கொடுக்குறது, உன் மேலே நம்பி அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் போய் பவர் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் வாங்கினவர் என்ன பண்ணுவார், என் மேலே தான் பவர் இருக்குது, அந்த சொத்தை விற்பார். நடந்திருக்குது. அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரிவி டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம தாய்ப்பத்திரம் மூலப்பத்திரம் சொல்கிறோம்ல, அது வந்து சரியாக இருக்காது, ப்ராதாக இருக்கும். அதை வந்து கலை ஜெராக்ஸ் எடுத்து ஏதோ ஒரு போலிமாக ரெடி பண்ணி ஆவணத்தை கொஞ்சம் கொண்டு வந்து, அப்புறம் அந்த பட்டாவில் தான் பேர் இருக்காது, பேர் திருத்தி பட்டாவில் பேர் இருக்க மாதிரி கையில் தாசிலர் எழுதி ஒரு சீலை வச்சு கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் வாரிசு சான்று, ஒரு இப்போ இந்த காலகட்டத்திலாம் 1 குழந்தை 2 குழந்தை எழுதிக்கிறாங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 4 குழந்தை 5 குழந்தை 6 குழந்தை இருப்பாங்க. ஒரு சீட்டு 15-16 குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து கையெழுத்து 16 குழந்தை அவங்களோட வாரிசுலாம் வந்துடுவாங்க, கையெழுத்து போடணும். யார் 2 வாரிசு மட்டும் கற்பனை விட்டு போட்டு வாரிசு எடுத்து உள்ளே சொல்கிறது, இல்லை 2 வாரிசு எடுத்துருப்பாங்க, அதில் வந்து லைட்டாக ஏதோ ஏதோ விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி அழித்து சொல்லிருக்கிறது. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி முறைகள் நிறைய நடந்துகிட்ருக்குங்காட்டி அரசாங்கம் பதிவுத்துறை தலைவர் அமைச்சருக்கு பார்த்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இனிமேல் இது தவிர்க்கிறதுக்கு நம்ம ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க. இந்த ஆவணம் எழுதுகிறாங்கல்ல, ஆவணம் எழுத்தர் டாக்குமெண்ட் ரைட்டர், அவங்களோட உரிமம் விதி 1982 ஒரு விதி போடுறாங்க. இந்த டாக்குமெண்ட் இருக்கு, இந்த ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொத்தோட உரிமை குறித்து விசாரித்து தான் ஆவணம் எழுதணும். அதாவது யார் விற்கிறாங்க, யார் வாங்குறாங்க, 1982 விதி போட்டிருக்காங்க, யார் வாங்குறாங்க, யார் விற்கிறாங்க, அவங்களுக்கு அதில் உரிமை இருக்கா, அப்படிலாம் செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆவணத்தை எழுதி தரணும்னு ஒரு விதி இருக்குது. இதே மாதிரி தான் ஷேம் வக்கீலுக்கு, வழக்கறிஞர்களுக்கும், வழக்கறிஞர்களும் விசாரித்து ஆவணத்தை எல்லாம் சரிபார்த்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆவணத்தை எழுதி தரணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 1982 விதி எண் 31 எழுதியவரோட உரிமம் எண், அதாவது டாக்குமெண்ட் எழுதுறவங்களுக்கு ஒரு ஆவண எழுத்தர் உரிமம் எண் தருவாங்க, அல்லது வழக்கறிஞர்னா அவங்க எம்எஸ் நம்பர் பார் கவுன்சில் ஒரு பதிவு நம்பர் அந்த நம்பரில் அதில் குறிப்பிடணும், குறிப்பிட்டு தான் ஆவணத்தை எழுதணும் அப்படின்னு சட்டத்தை வச்சுருந்தாங்க. நான் அப்படியே சொன்னேன், பட்டா தயாரிக்கிறான் போலியா, முன்னாவணம் அதாவது ப்ரீவி டாக்குமெண்ட் பண்ண போலியை தயாரிக்கிறான், வாரிசு சென்று போலியை தயாரிக்கிறான், இத்தனை போலியை பண்ணவன் அந்த வக்கீல் கையெழுத்தையோ அல்லது அந்த டாக்குமெண்ட் கையெழுத்து போடாமையோ பேர் போடுறான், அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். அதனால தான் என்ன பண்ணாங்க, இவ்வளவுக்கெல்லாம் மாற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு இனிமேல் என்ன பண்ணணும், எல்லா ஆவணத்தையும் தயாரித்ததுக்கப்புறம் கடைசி இடத்துல ஆவணம் தயாரித்தவர் அப்படின்னு போட்டு அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அல்லது வக்கீல் அறிஞரோட பேர் அட்ரஸ்ஸு அந்த உரிமை எண் இதெல்லாம் போட்டு கூட பக்கத்துலேயே அவரோட கையொப்பம் விட்ட புகைப்படத்தை பதிக்கணும், அச்சு பதிக்கணும். அதாவது ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து ஓட்டக்கூடாது, நண்பர்களால் புரிஞ்சுக்கணும், ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து ஓட்டக்கூடாது. நிறைய நேற்று நைட்டு இந்த ஆர்டர் போட்டதுலேருந்து எனக்கு ஒரு காலையில் ஒரு நைட்டு ஒரு 9:30 இன்றைக்கு காலையில் ஒரு 7-8 ஒரு 7-8 பேர் கூப்பிட்டாங்க, இன்க்ளூடிங் வக்கீல் முதற்கொண்டு வக்கீலுக ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் கூட, எப்படிங்க இது என்ன புரிய மாட்டேது, அச்சு பதிக்கணும் அச்சு பதிக்கணும், என்ன அச்சு பதிக்கணும், ஃபோட்டோ எடுத்து ஓட்டுறதானுங்க அப்படின்னா, நானும் எனக்கு தெரிஞ்ச நம்மளை விசாரித்த வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து ஒட்டினோம்னா அவங்க அந்த நம்ம டாக்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுவாங்க, அந்த மிஷின் உள்ளுட்டு வெளியே வரும், அப்படி பண்ணும்போது அந்த ஃபோட்டோ போய் இடைஞ்சலாக இருக்கும், அது ஆகாது அப்படிங்கிறக்காக நம்ம ஸ்கேன் பண்ணி டைப் பண்ணிக்கிற பின்னி அடிக்கிற மாதிரியே வர இடத்துல எங்கே வந்து நிற்கணுமோ கடைசி இடத்துல ஃபோட்டோ வச்சு அப்புறம் பண்ணி எடுக்கணும், அந்த இடத்துல கையெழுத்து போடணும், இதுதான் அவங்களுக்கு நடைமுறை. இது வந்து இப்படி போட்டு டாக்குமெண்ட் தயாரித்து தாக்கல் பண்ணால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் பதிவு கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும் 9/8/2021. சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே சொன்ன இத்தனை பண்ணவேன் அந்த ஃபோட்டோ ப்ராட் பண்ண மாட்டேண்ணா, நம்ம கொஞ்சம் அரசாங்கம் பாருங்கள்ல சிந்தித்து மக்களுக்கு எவ்வளோ ஒரு உதவி செஞ்சு கரெக்டாக நான் ஆவணங்கள் மிக சரியாக இருக்கும்னு சொல்லி செய்கிறாங்க, இவ்வளோ செஞ்சிட்டாமே இந்த ஃபோட்டோவை நம்ம ப்ராடு பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி அது செய்வாங்க, நம்ம நண்பர்கள் செய்வாங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க, ஏதேனும் ஒரு இடத்தில் சந்தேகம் வந்தால், சாரிபதிவாளருக்கு சந்தேகம் வந்தால் சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபரை நேரில் வர சொல்லி நீங்கள் தான் ஆவணம் எழுதுனீர்களா, இது உங்கள் புகைப்படம் தானா, உங்கள் கையெழுத்தானா அப்படின்னு கேட்டு உறுதி பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆவணத்தை பதிவு செய்யணும்னு ஒரு சுற்றறிக்கை அனைத்து சார்பதிகளுக்கு அனுப்பிட்டாங்க. இது வந்து மிக ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அடுத்த மாற்றம் முயற்சி, இதனால் வந்து போலி ஆவணங்கள் குறையலாம். எல்லாம் சரி, வழக்கறிஞர்கள் தான் ஓகே, நம்ம டாக்குமெண்ட்ரியில் தான் ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்போ பழைய வீடியோவில் அந்த 10 லஞ்சம் இல்லாமல் 10.5 வீடியோ பார்த்தோம், நிறைய நண்பர்கள் அது நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நிறைய வீடியோ போயிட்டுருக்கு, அந்த வீடியோ சொல்லி நம்மளே ஆவணம் எழுதி நம்மளே தாக்கல் பண்ணலாம், அதுக்கான வசதிகள் இருக்குது அப்படின்னு, அப்போ என்ன செய்வது, நல்ல கேள்வி, இது கண்டிப்பாக வரும் அனைவருக்கும். நம்மளே ஆவணம் தயாரித்தால், நாம மீன்ஸ் யார் அப்படின்னா ஆவணம் எழுதி கொடுப்பவர், ஒரு ஆவணத்தை யார் எழுதி கொடுக்குறாங்களோ, எழுதி வாங்குறவங்க கிடையாது, நீங்கள் சொத்தை வாங்க நீங்கள் ஆவணம் தயாரிக்க முடியாது, சொத்து யார் விற்கிறாங்களோ அவங்க பேரில் தான் ஆவணம் தயாரிக்க முடியும். அப்படி எடுத்து செய்யும் பொழுது அந்த அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம tndigitnet.com.in வந்து அந்த ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மெட் பிரகாரம் நீங்கள் தயாரித்தால் யார் ஒருத்தரும் கையெழுத்து போட வேண்டிய இல்லை, நீங்கள் தயாரித்து அப்படி தாக்கல் பண்ணி போயிடலாம், இல்லை அதை மாற்றி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் தயாரிக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்க வழிமுறை பிரகாரம், அதில் கொடுத்துருக்கிற ரெக்கார்டு பிரகாரம் பண்ணினீங்கன்னா நீங்களே பண்ணால் போதும், அப்படி இல்லாமல் சுயமாக சொந்தமாக உங்கள் சரக்கெல்லாம் விட்டு நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அப்படி தயாரிக்கக்கூடாது. அப்படி வந்து ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் மட்டும்தான் அப்படி தயாரிக்க வேண்டும், இது ஒரு சட்ட விதி, அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இனிமேல் வர 9/8 இனிமேல் இதை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இது நிறையா சட்ட சங்கதிகள் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், பார்த்து இதன் பிறகு ஆவணம் தயாரித்து நீங்கள் ஆவணம் தாக்கல் பண்ணுங்கள். வழக்கறிஞர்கள் டாக்குமெண்டேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சிருக்கணும், நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்திருப்பீங்க, இது புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோக்கு வழக்கம் போல் ஆர்டர் கொடுத்துருக்காத இதுக்கு தெரிவிக்க நம்புகிறேன், மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது சரவண பிரகாஷ், திருப்பூர்.